மன்வசன YouTube சேனல் பாத்துக்கிச்சிக்கு அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கதை. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் வீடியோவா இருக்கும் அப்படினு சொல்லி நான் நம்புறேன். சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணு நேரம் சாப்பிடுறதுக்கு சரியான கஞ்சி கூட இல்ல இந்த லட்சணத்துல நீ சாதிக்க போறியா? விளங்கன மாதிரிதான் பொம்பளை புள்ளையா பிறந்துட்டு உனக்கு ஆம்பளை பையன் மாதிரி சாதிக்கணும்னு வேற ஆசையா? கண்டிப்பா உன்னால முடியாது. இப்படி எக்கச்சக்கமான வார்த்தைகள் ஆம்பளை பிள்ளையா பிறந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் சரி கனவு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி நம்ம கொண்டு வைக்கும் போது அந்த கனவுக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி அந்த கனவுக்கு ஒரு எண்டுக்காடு போட்டு அந்த கனவை புதைக்கி வச்சிருவாங்க சில பேர். ஆனா இந்த சிச்சுவேஷன்லயும் வறுமை என்னுடைய சாதனைக்கு தடையல்ல, வறுமை என்னுடைய சாதனைக்கு முதல் படி அப்படின்னு சொல்லி சாதிச்ச வீர பெண்மணி வீர மங்கைய பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவங்க பேரை சொல்லும் போதே கம்பீரமா இருக்கும். ராணி ராம்பால் டிசம்பர் 4, 1994 வருஷம் ஹரியானால இருக்கக்கூடிய ஹஷாபாத் மார்க்கண்டா அப்படின்ற ஒரு நகர்ல ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அதுதான் நம்மளுடைய ராணி ராம்பால். ராணி ராம்பாலோடைய தந்தை வண்டி இழுக்கிற கூலி தொழிலாளி. மெக்கானிக் கார்பெண்ட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க ராணி ராம்பாலோட இரண்டு அண்ணன்கள். அதாவது அந்த காலத்துல பொம்பளை பிள்ளையா பிறந்தாவே கேலி செய்யற உலகம், பொம்பளை பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட மட்டும் அனுமதிச்சிருமா என்ன, கொஞ்சம் ஒரு ரேரான ஒரு விஷயமா தான் வந்துட்டு இருந்துச்சு அந்த காலத்துல கருதப்பட்டுச்சு ஸ்போர்ட்ஸ்ல பெண்கள் வந்துட்டு விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா ராணி ராம்பாலுக்கு கிடைச்ச ஒரு லக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராணி ராம்பால் இருக்கக்கூடிய அதே ஹஷாபாத் நகர்ல தான் ஹஷாபாத் ஹாக்கி அந்த ஹாக்கி டீமுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி கூடம் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த பயிற்சி கூடத்துல இருந்துதான் இன்னைக்கு பல பெண் ஹாக்கி வீராங்கனைகள் இந்திய டீம் சார்பா வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய டேலண்ட்டை மத்தவங்க நம்மளுக்கு உருவாக்க மாட்டாங்க, நமக்குள்ள இருந்துதான் நம்மளுடைய டேலண்ட் வந்துட்டு வெளிப்படும் உருவாகும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சின்ன பிள்ளையில பார்க்கும்போது இதுதான் உன்னோட இது, இதுதான் உன்னோட பேஷன், இதுதான் உன்னோட வாழ்க்கை, இதுதான் உன்னோட உலகம், இதுதான் உன்னோட டேலண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லும். ஸோ அந்த மாதிரி தான் ராணி ராம்பாலுக்கு ஹாக்கி 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, ஒரு ஹாக்கி விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஸோ உடனே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு நான் ஹாக்கி வந்துட்டு விளையாடணும், எனக்கு ஹாக்கி வந்துட்டு சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் வழக்கம் போட பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா, பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டிலேயே இருமா, இதுக்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம், நம்ம சாதிச்சு என்னத்த பண்ண போறோம் அப்படின்னு வந்துட்டு வளர்க்கும் போல அவங்களுடைய பெற்றோர்களும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா பெற்றோர்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு யோசிப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஏழையா இருக்கோம், இந்த கஷ்டத்துல நம்ம சாதிச்சு என்னத்தா பண்ண போறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே சமயம் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊர் உலகம் என்ன பேசும் ஏது பேசும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்துட்டு பல விஷயங்களை முடக்கிடுவாங்க பெற்றோர்கள். ஹாக்கி அது மட்டும் தான் வந்துட்டு கனவாவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஒரு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம்பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய ஆசையை தன்னோட பெற்றோர்களுக்கு புரிய வச்சு 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 ஒரு கட்டத்துல பெற்றோர்களை சரி போய் விளையாடு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்படி தன்னோட பெற்றோர்களை சம்மதிக்க வைக்க ராணி ராம்பாலுக்கு எத்தனை மாசங்கள் ஆச்சு தெரியுமா? மாசங்கள் இல்ல, 3 வருஷம் ஆச்சு. ஹாக்கி பேட்டை ராணி ராம்பால் கையில எடுத்த போது அவங்களுடைய வயசு 7 வயசு. அவங்களுடைய கனவு எல்லாமே, ஸோ எப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, அந்த ரோல் மாடலை எப்படியாச்சும் வாழ்க்கையில பாத்துடணும்ப்பா, ஒரு தடவைனாச்சும் பாத்துடணும், அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு வந்துட்டு நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ரோல் மாடலை வந்துட்டு நினைச்சிருப்போம் இல்லையா, அது ஃபேன்ஸா இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு பர்சனா வந்துட்டு கூட இருந்துக்கலாம். அதே மாதிரிதான் ராணி ராம்பாலுக்கும் எப்படியாச்சும் இந்தியா சார்பா நான் விளாண்டா மட்டுமே போதும், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஹஷாபாத்ல இருக்கக்கூடிய அந்த ஹாக்கி பள்ளியில வந்துட்டு சேர்றாங்க. அந்த பள்ளியில இருந்துதான் சாதனையோட துவக்கம் தொடக்கம் ராணி ராம்பாலோட வாழ்க்கையில வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 8 வருஷம் கழிச்சு ரஷ்யால நடக்கக்கூடிய 2009 சாம்பியன் சேலஞ்ச் அப்படின்ற முதல் சர்வதேச போட்டியில வந்து நம்ம ராணி ராம்பால் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில இந்தியா சார்பா ஹாக்கி வந்துட்டு தோல்வி அடையுது. ஸோ அதனால ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்க முடியல. ஸோ நம்ம டிவியில ஒரு கிரிக்கெட்டையோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இந்தியா சார்பா ஒரு டீம் விளையாடுறாங்க, அந்த டீம் தோத்து போச்சு, ஸோ இந்தியா வந்துட்டு தோத்துருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்தியா தோக்காது,
விளையாட்டு தான் வந்துட்டு தோக்கும் போது எவ்வளவு அழுவோம், கதறி கதறி அழுவோம். ரெண்டு நாள் வந்துட்டு சாப்பிடாம அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த விளாடுற அந்த வீரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ ராணி ராம்பால் கூட விளாண்ட அத்தனை வீரர்களுமே ராணி ராம்பாலை விட மூத்த வீரர்கள். ஸோ எல்லாருமே கண்ணீர் மழுக்க வந்துட்டு ஒரு அழுகிறாங்க. ஸோ நம்மளால ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க முடியலையே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு. ஸோ ராணி ராம்பாலுக்கு அவ்வளோ கவலைலாம் வந்துட்டு இல்லை. ராணி ராம்பாலோட ஒரே எண்ணம் இந்தியா சார்பாக விளாடணும்ப்பா, அதுதான் கனவு. ஸோ அதே மாதிரி விளாடுறாங்க. அண்ட் அந்த ஒலிம்பிக்கை பற்றியோ ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் பற்றியோ ராணி ராம்பாலுக்கு அப்போ அவ்வளவா வந்துட்டு தெரியல. ஒரு 4 வருஷம் கடந்து போது மறுபடியும் அதே ஒரு தருணம் வருது. டெல்லியில ஒலிம்பிக் போட்டி தேர்வுகள் வந்துட்டு நடக்குது. மறுபடியும் இந்தியா சார்பா ஹாக்கி டீம் வந்துட்டு தோல்வி அடையுது. சோ அப்பதான் ராணி ராம்பாலுக்கு ஒரு உண்மையான வழி வந்துட்டு ஏற்படுது. தோத்துட்டோமே, சோ வந்துட்டு ஒலிம்பிக் போட்டில கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து கடுமையா பிராக்டிஸ் பண்ணி கடுமையா தன்னம்பிக்கையோட எல்லா டீம் அந்த மொத்த டீமுமே வந்துட்டு சேர்ந்து 2015 பெல்ஜியத்துல வந்துட்டு அந்த ஒலிம்பிக் போட்டியோட தேர்வுகள் வந்துட்டு நடக்குது. ஸோ அப்போ இந்தியா சார்பா ஹாக்கி டீம் அரை சுற்றில வந்துட்டு முன்னேறனால ஒலிம்பிக் போட்டி 2016 வந்துட்டு போறதுக்காக கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஹாக்கி டீம் வந்துட்டு ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷ கனவு வந்துட்டு 36 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்தியா ஹாக்கி டீம்ல ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்க போகுது. ரொம்ப ஒரு பெருமையான தருணம், ரொம்ப சந்தோஷமான தருணம் ஹாக்கி டீம்ல இருக்க அந்த அத்தனை வீரர்களுக்குமே இந்தியாவுக்குமே. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ராணி ராம்பாலோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தருணம் வந்து வருது. அத்தனை பேர் கேலி செஞ்சாங்க, கேலி செஞ்சவங்க மத்தியில இந்திய ஹாக்கி டீமோட கேப்டன் ஆகுறாங்க நம்மளுடைய ராணி ராம்பால். இந்திய அரசு சார்பா பத்மஸ்ரீ விருது வந்துட்டு கொடுக்குறாங்க. அது மட்டுமல்லாம 2019 கௌரவமிக்க உலக அளவுல சிறந்த வீரர்கள் அப்படின்னு வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதுல வேர்ல்ட்ஸ் கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி உலக அளவுல ஹாக்கியில முதல் பெண்மணி ராணி ராம்பாலுக்கு தான் அந்த அவார்டு வந்துட்டு போகும்போது. ஜெயிக்கிறதுக்கு தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம். நமக்கே வந்துட்டு எவ்வளவு பெருமையா இருக்கு. ஏன்னா அவங்க கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல எதையுமே வந்துட்டு யோசிக்கவே இல்லை. ஒன்லி அவங்களுடைய நோக்கு ஃபுல்லா கனவுல தான் இருந்துச்சு, ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்க சாதிச்சாங்க. ஸோ நம்மளும் நம்ம கிட்ட இருக்க கனவை கனவாவே மட்டும் வச்சுக்கிறாம நிஜமா மாத்தினாதான் நிழல் மாதிரி வெற்றி நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில கனவு வந்துட்டு நம்மளை விட்டு போக 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 நம்மளும் அதே இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கனவு ஏதோ ஒரு மூலையில இருக்கும், நாம ஏதோ ஒரு மூலையில இருக்கும். அந்த கனவை அடையிறதுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தருணம் அமையவே அமையாது. ஸோ அதனால வாழ்க்கையில கனவு வந்துட்டு விரட்டி வந்துட்டு பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருங்க. அந்த நீங்க வறட்சி பிடிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால சாதிக்க முடியும். அதாவது உங்களால முடியாது அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்புறீங்கல்ல, உங்களால முடியும் சொல்லி உங்களை நீங்க நம்புங்க. நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம கனவுதான். அதாவது அப்ப வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, ஹாக்கி வந்து விளாண்டாவும் பொண்ணு வந்துட்டு அரை ட்ரௌசர் போடும், சின்ன சின்ன சட்டை போடும், ஸோ பார்க்கவே நல்லா இருக்காது, உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போக்கும் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா. அந்த மனிதர்கள் அதே மனிதர்கள் தான் இன்னைக்கு ராணி ராம்பால இந்தியாவுக்கே பெருமைப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லி தன்னோட பிள்ளைகளையும் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். ஸோ அதனால உங்க வாழ்க்கையில உங்க சாதனை மேல மட்டுமே நீங்க நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களாலையும் வந்துட்டு சாதிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க நம்மளுடைய ராணி ராம்பால். ஸோ ராணி ராம்பாலுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம், இவ்வளோ பெரிய அவார்டு. நினைச்சு பாருங்க, வேர்ல்ட்ஸ் கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர், உலக அளவுல கௌரவமிக்க ஒரு அவார்டு, உலக அளவுல சிறந்த வீரர்கள், அதுலயும் உலக அளவுல ஹாக்கியில வாங்கக்கூடிய முதல் பெண்மணி ராணி ராம்பால். ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷோ யுவர் டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வந்து போட்டிருந்தேன். ஸோ சோசியல் மீடியாஸில் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ உங்களுடைய டேலண்ட் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துருந்தேன், manvasanigame@gmail.com அப்படின்னு சொல்லி மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நிறைய பேர் வந்துட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அந்த அனுப்பிச்சவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட
வீடியோவை போட்டதுக்கு, என்னோட ஆடியோவை போட்டதுக்கு, என்னோட இமேஜை போட்டதுக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இன்னுமே வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்குது, ரொம்ப எனர்ஜியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய ஜிமெயில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பாட்டு பாடி அனுப்பிச்சிருக்காங்க, டான்ஸ் ஆடி அனுப்பிச்சிருக்காங்க, பேசி வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி ட்ராயிங் நிறையா வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீடியோவும் கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய திறமையை வந்துட்டு வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்க அழகான கமெண்ட் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.